வணக்கம் இந்த வீடியோவில் ஜிஞ்சர் பீர் அப்புறம் ஜிஞ்சர் லெமன்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜிஞ்சர் பீர் ரெசிபியை எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு சொன்னாங்க நார்மலாக ஜிஞ்சர் பீர் ரெசிபியை ஈஸ்ட் போட்டு புளிக்க வச்சு செய்வாங்க ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு சிஸ்டர் பெரிய வேலையோண்டு இல்லை நான் அடிச்சிக்கிறேன் உங்களுக்கு விரைங்கதான்ட்டு தெரியா ஜிஞ்சர் ஒரு ஹை நூறு கிராம் எடுங்க எடுத்து அதை வாஷ் பண்ணி சின்னெண்ணெய் வச்சு வெட்டி எடுத்துக்கொண்டு தண்ணி கொஞ்சம் பொல்ல போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுடுங்க கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு சுகர் வந்து சுகர் சிராப் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு தேவையான இப்போ உங்களுக்கு நூறுக்கும் எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இப்போ நான்டா ஒரு இருநூற்றம்பது முந்நூறு போடுவேன் அப்போ உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி சுகர் எடுத்து நீ சுகர் சிரப் சேர்த்துருந்தேனே அதையும் விட கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு திக்கா அதுக்கு இந்த ஜிஞ்சரையும் லெமனும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு பொட்டிலில் போட்டு வச்சிங்கனாண்டா சிரப் அது உங்களுக்கு எந்த நேரம் வேணுமேனாலும் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டோ இல்லை சோடாவை போட்டோ சாப்பிட்லாம் ஓகே என்னை செய்யும் போது ஏதாவது ஒரு டவுட் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை சொல்லித்தரேன் நான் இப்போ ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்திருக்கேன் இது எப்படி இந்த ஜூஸ் எப்படி நான் எடுத்தேன்னா ஜிஞ்சரை வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த இஞ்சியோட சக்கையெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் பூண்டு மட்டும் இல்லை இன்னும் சில எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது ஒரு ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெசிபி இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெஸ் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து சுகர் சிரப் நான் ரெடி பண்ணுறேன் ஒரு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பத அளவுக்கு நான் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு கப் ஜிஞ்சர் ஜூஸ்க்கு நாலு டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம் ஆனால் நான் மூணு தான் சேர்க்கிறேன் ஏன்ட்டு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் சுகர் சிரப்பில் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு போதும் இதுவே அடுத்து இதில் ஜிஞ்சர் ஜூஸை சேர்க்குறேன் இந்த ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும் இதோடு நம்ம லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஏன்னா இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து டீ போடும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் லெமன் லெமன் இதோட நம்ம கலந்துட்டோம்னா ஒன்லி நம்ம ஜூஸ் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் டீ கூட கலக்க முடியாது ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு ஜிஞ்சரும் சுகர் சிரப்பும் மட்டும் போட்டு குக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன் லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிக்கிட்டே வருது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்க இருக்கணும் அடுப்புலேயே நல்லா திக் ஆகணும் இது பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு அந்த ஸ்பூன்லேருந்து விழுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் அந்தளவுக்கு திக்காகிக்கணும் நல்லா திக்காக பாருங்க பாருங்கள் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஜிஞ்சருக்கு ஜூஸ் ஊற்றுனேன் இப்போ எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் லைக் ஜெல் மாதிரி இருக்கணும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த கிளாஸில் நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்பூன் இருந்தாவே போதும் அடுத்து ஒரு அரை லெமனை புளிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த பேஸ்ட்டை ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இதுவே ஒரு டூ வீக்ஸ் வரும் ஜிஞ்சரோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் அடுத்து முக்கியமான பார்ட்டு இதில் வந்து சோடாவோ இல்லை தண்ணியோ சேர்க்கணும் என்கிட்ட சோடா இல்லை தண்ணி சேர்க்க நான் விரும்பலை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஸ்ப்ரைட் இருந்துச்சு அதை நான் இதில் சேர்க்க போகிறேன் நான் ஏன் சுகரை கம்மியாக சேர்த்தேன் அப்படின்னா இதனால தான் ஸ்ப்ரைட்லேயே நமக்கு வந்து சுகர் இருக்கும் ஸோ அதனால் நான் சுகரை கம்மி பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்ப்ரைட் மாதிரியும் இருக்காது ஜிஞ்சர் ஜூஸ் மாதிரியும் இருக்காது இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இது ஸ்ப்ரைட்டு செவன் அப் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கோல்டு வாட்டர் சேர்த்து குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த அக்கா எனக்கு கொடுக்கும்போது சோடா ஊற்றி கொடுத்தாங்க அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தண்ணி ஊற்றி குடிக்கும்போது அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்ப்ரைட் ஊற்றி குடிக்கும்போது அது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது எதை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கூட சாப்பிட்லாம் ஆனால் சோடாலேயோ ஸ்ப்ரைட்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக இதை குடிக்காதீங்க அல்சர் இருக்கவங்க இதை வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா சோடாவும் இந்த ஜிஞ் ஜிஞ்சரே ஃபஸ்ட்டு கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் சோடாவும் ஊற்றி குடிக்கும்போது அது ஒரு மாதிரி அல்சர் இன்னும் அதிகப்படுத்திடும் ஸோ அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க அடுத்தது இன்னொரு ரெசிபி ஜிஞ்சரும் லெமனும் கலந்தது ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இடித்து எடுத்துக்கிறேன் இடித்த இஞ்சியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமனை பிழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ஜிஞ்சர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது அந்த ஜிஞ்சர் பீர் விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் டெய்லியுமே இது டெய்லியும் உள்ள ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த ஜூஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ கொரோனா டைமில் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி குடிச்சிங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவரை இன்னும் ஜாஸ்தி படுத்தும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரெண்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக ரெண்டு ஜூஸ் ரெசிபி பார்த்தாச்சு இதை சொல்லி கொடுத்த ஃபாத்திமாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி